ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன காணொளி பார்க்க இருக்கிறோம்னா, கிராம ஊராட்சியினுடைய வரி இனங்களை ஆன்லைன்ல எப்படி பே பண்ணலாம், அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல்ல சின்ன இன்ட்ரோ கொடுத்ததுதான். என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு கூடியக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நலவுத்து திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 600 மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ளா இருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு ஒன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். சமீபத்தில் கிராம ஊராட்சியினுடைய வரி விவரங்களை எப்படி ஆன்லைனில் பார்க்கலாம்னு சொல்லி நம்ம ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம். இப்படி இப்போ வந்து ஆன்லைனில் பே பண்ணுறக்கும் ஆப்ஷன் வந்து ஒரு சில மாவட்டங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறாங்கிறத நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இந்த வெப்சைட் அப்படியே இங்கே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க, அந்த இடத்துல போனீங்கன்னா உங்கள் வீட்டு வரிக்கு எவ்வளோ பாக்கி இருக்குன்னு பார்க்கலாம். விரைவாக வரி செலுத்த இந்த ஆப்ஷனில் போய் வரி செலுத்தலாம். வரி செலுத்திய விவரங்களை பார்க்கறதுக்கு இந்த ஆப்ஷன். இப்போ வந்து நிலுவைத் தொகையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து பே பண்ண இருக்கிறோம். சொத்து வரியா, குடிநீர் வரியா, தொழில் வரியா, இல்லை வேற எதுவும் வரியான்னு கேட்குறாங்க. உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய தாலுகா எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கிராமம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர், இல்லைனா வரி விதிப்பு எண், இல்லைனா கதவு எண், ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். கேப்சா கோட கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. கீழே டீட்டெயில் வந்துட்டு இப்போ வியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பே கொடுக்க போகிறோம். அந்த முழு டீட்டெயிலும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. எந்த இயரில் அப்ரூவ் ஆகினாங்க, எப்போ கட்டிடப்பட்டது, எவ்வளோ வரி, எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த பே ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் நேமை கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. அலைபேசி எண், அதாவது உங்கள் ஃபோன் நம்பர் டைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய மின்னஞ்சல் டைப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இதில் சர்ச் கொடுங்க. வீட்டில் வந்து திரும்பவும் தெளிவாக ஃபெச் பண்ணி கொண்டு வராங்க. இதில் வந்து சொத்து வரி எவ்வளவு, திடக்கழிவு மேலாண்மை வரி எவ்வளவு, எப்படி கட்ட போகிறீங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதில் ஆன்லைனில் தான் கட்ட போகிறோம். ஸோ அந்த ஆன்லைன் கிளிக் பண்ணிட்டு பே அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, இல்லைன்னா கிரெடிட் கார்டு, இந்த மூணு ஆப்ஷன்லையும் பே பண்ணிக்கலாம். இது பே பண்ண உடனே உங்களுக்கு ரிசிப்டை வந்து இ ரிசிப்டாக டவுன்லோட் பண்ணுறாங்க. அதை சேவ் பண்ணி வச்சுக்கிடுங்க. இது போக ஆன்லைனில் அந்த டீட்டெயில் சர்ச் பண்ணுறக்கு ஆப்ஷன் வந்து தேடி பார்த்தேன். அந்த வரி விவரங்கள் வந்து தேடி பார்த்தா தற்போதைக்கு அந்த வரி செலுத்திய விவரங்களை பார்த்தா வரலை. வரும் பட்சத்தில் இன்னொரு காணொலி நம்முடைய சேனலில் வெளியிடுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.